இந்த பொங்கல் திருநாள கோலாகலமா கொண்டாட ஐயனாருடைய ஆசீர்வாதத்தோட நம்ம இடத்துக்கு யார் வர போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புலிக்குத்தி குடும்பத்துல இருந்து மொத்த குடும்பமே வர போறாங்க நிறைய கலாட்டம் எல்லாம் பண்ண போறாங்க வெல்கம் கூப்பிட்டுலாம் சூப்பர் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்துட்டாங்க புலிக்குத்தி பாண்டி டீம்ல இருக்கிற அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் ஆஹா சூப்பர் அண்ட் எல்லாருமே வந்துட்டாங்க இருந்தாலும் முக்கியமாக ஒரு ரெண்டு பேர் வந்து இங்கே வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அவங்க யார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி டேக்டர் சார் நீங்கள் சொல்லுங்கள் மற்ற பொங்கலை விட இந்த பொங்கல் எந்த வகையில் உங்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கு என்னுடைய ஆறாவது படம் புலிக்குத்தி பாண்டி தை திருநாளில் ரிலீஸ் ஆகிறது ரொம்ப பெருமையாக இருக்குது அதுலேயும் வந்து சன் டிவியில் முதன் முதலாக ரிலீஸ் ஆகுது அது ரொம்ப பெருமையாக இருக்குது என்னென்னா எல்லா பேருமே பொங்கல் அன்னைக்கு ஆறு மணிக்கு தேதி எல்லாருமே சண்டிக்கு முன்னாடி தான் உட்காந்துருப்பாங்க ஃபேமிலியோட ஸோ டோட்டல் ஃபேமிலியே வந்து நம்ம படத்தை பார்க்க போகுது ஊருக்குள்ளே எவ்வந்தப்ப நல்லா நீ அவ்வளோ பெரிய நீ இந்த நேரத்தில் நம்ம முக்கியமான ரெண்டு பேரும் வந்து கூப்பிட்டே ஆகணும் அதில் ஒருத்தர் வந்து பார்த்தனா அவர் ஒயரம் ஆறடி அவர் வந்தாலே அதிரடி இன்னொருத்தங்க இருக்காங்க புடவைனா மடிப்பு பக்காவாக இருக்கிறவங்க நடிப்பு லெட்ஸ் வெல்கம் விக்ரம் பிரபு அண்ட் லக்ஷ்மி மேன கடைசியாக உங்களை வந்து ரெண்டு பேரையும் யானையோடு பார்த்தது இப்போ பானையோடு பார்க்குறோம் ரொம்ப நாள் கழிச்சு இணைஞ்சிருக்கீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நானும் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்க ஓகே சூப்பர் நான் ரெண்டு பேரையும் ஒன்றா இப்படி பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மேலும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் இந்த நிகழ்ச்சியில் ஸோ உங்களுக்கான இருக்கை அங்கே இருக்கிறது அங்கே சென்று அமருங்கள் ஆராரையா புலிக்குத்தி பாண்டி இந்த நிகழ்ச்சியில வந்து எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சி கருத்தோட உட்கார்ந்து இருக்கீங்க இந்த நேரத்தில் டேரக்டர் சார் நீங்க சொல்லுங்க புலிக்குத்தி பாண்டி இந்த பெயர் காரணம் என்ன இந்த சிலையை அனுப்பிட்டிருக்கீங்களே ஆமா ஐயனார் ஊல அதான் குலசாமி அடடா ஆமாம் இது பக்கத்தில் சொக்கம்பட்டி பக்கத்தில் இருக்கிற குலசாமி பேர் புலிக்குத்தி பாண்டி ஆ ஸோ அதோடைய பேர் தான் வச்சிருக்கேன் சரி நான் உங்களுடைய திரைப்படங்கள் நாங்கள் வந்து நிறைய பார்த்துருக்குறோம் அந்த திரைப்படத்துக்கும் இந்த படத்துக்கும் இருக்க வித்தியாசம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க மறுபடியும் நேட்டிவிட்டி மனு சார்ந்த படம் மரபு சார்ந்த படம் அதில் வந்து ரிலேஷன்ஷிப் இதில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு மனைவி காண்டி ஏதோ விட்டு கொடுக்குறது அதேமாரியாக கணவனுக்காண்டி மனைவி விட்டு கொடுக்குறது என்ன அப்படிங்கிற சொல்கிற படமாக இருக்கும் ரெண்டு பேரும் பார்க்கும்போது அந்த கேரக்டரை வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு தான் தெரியுது அந்தளவுக்கு அம்சமாக உட்காந்துருக்காங்க விக்ரம் பிரபு சார் நீங்கள் சொல்லுங்கள் இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போது எப்படி ஒரு பெரிய ஃபேமிலியோட இங்கே உட்காந்துருக்குமோ அந்த மாதிரி தான் அங்கேயும் நடந்துச்சு ஏன்னா ஒரு இந்த கொரோனாங்கிற ஒரு விஷயத்துலேருந்து அடுத்தது ஃபர்ஸ்ட் வெளியில் வந்ததே வீட்டிலேருந்து வெளியில் வந்து ஒர்க் பண்ணதே இந்த கூட்டத்தோடு தான் அண்டு அந்த ஒரு கம்ஃபர்டபிலிட்டி உங்களோட இருந்துச்சு கேப்டன் ஆஃப் த ஷிப் நிச்சயம் அவருக்கு தான் கிரெடிட் போனோம் ஏன்னா எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு அவங்க அவங்களோட கேரக்டர் என்ன எதுன்னு சொன்னார் கரெக்டாக கற்றுக் கொடுத்தாரு அந்த விதத்தில் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் இந்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அப்படியே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போய் ஒர்க் பண்ண கரெக்டாக பார்த்துக்கிட்டாரு ஸோ இது வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆடா அண்ட் ஜென்ட்ரலி உங்கள்கிட்ட நான் பேசும்போது பார்த்துருக்கேன் ரொம்ப அமைதியாக ரொம்ப சாஃப்ட்டாக பேசுவீங்க ஆனால் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்தா மெரட்டிருக்கீங்க ரொம்ப அப்படியே டெரராக இருக்கீங்க என்னலாம் பண்ணீங்க இந்த கெட்டப் இந்த கேரக்டருக்காக டேரெக்டர் என்ன கேட்டாரோ அது பண்ணேன் அண்ட் அந்த கேரக்டர் வந்து புளிகுத்தி பாண்டி கேரக்டர் அதனால அந்த அந்த ஒரு அந்த ஒரு ஃபெரோஷியஸ்னஸ் வந்து அந்த கேரக்டர் கிட்ட வீரமான ஆள் வேகமான ஆள் எனக்கு நல்லவன அடிச்சு பலக்கல நல்லவனுக்கா அடிச்சنا பழக்கம் நீங்க சொல்லுங்க இந்த படத்தோட எப்படி ணைந்தீங்க தியா சார்தா ফুল 땡க்ஸ் बिकॉज அவரோட படத்துல வந்து ஃபார் தி ஐ மீன் ஃபெமில கேரக்டருக்கு எப்பவுமே அது தஸ் ギャரண்டீட் லைக் அது நம்ம என்ன பண்ண பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இருக்கும் கண்டிப்பா போய் சும்மா அது இல்லை நல்லா ஹார்ட் ஒர்க் அதில் நிறைய ஒர்க் இருக்கும் ஸோ இந்த படத்துலேயும் அந்த ஒர்க் இருந்தது அண்ட் இவரோட ஐ வாஸ் யா இதுதான் அதோட ஒரு கேரண்டி பண்ணலாம் அப்படின்றது நல்ல ஒரு படம் ஸோ யா ஓகே தேங்க்ஃபுல்

தம்பி அண்ணனுக்கு வேட்டி இடுப்புல நிக்காது ராஜா ஐயா இடுப்பு இருந்தா தான் இடுப்பா கட்டுங்க பாப்பு பத்தியா இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா சிங்க முட்டை பிடிச்சி கொடுத்துருவேன் மாப்பிள்ள கடிச்சு வச்சிருவான் ஆனா அண்ணன் வந்து ஒரு சமையான பெர்ஃபார்மர் அண்ணா மை கொடுங்க மை கொடுங்களேன் தம்பி கொடுங்க திருவி எதுவும் பேசக்கூடாதுல்ல இதை எடுங்களேன் எடுங்கண்ணே அதுல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாப்பில பண்ணுங்கண்ணே கமான் அண்ணே பண்ணுங்கண்ணே குனிஞ்சு எடுக்கும் போது கண்ணு குட்டி வைக்கல மேற மாதிரி இல்ல அப்படி இருந்தது அப்படி அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வெரைட்டியா கொடுப்பாப்புல வேற யாரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஹீரோ சார் பத்தி சொல்லுங்களா ஹீரோ வந்து படத்துல வந்து வீரம் விவேகம் அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க என்னதான் படத்துல அவரோட கேரக்டர் அப்படி இருந்தாலும் படத்துல ஏங்கிட்ட அப்படி அவரால் இருக்க முடியாது என்னதான் பெரிய ஹீரோ இருந்தாலும் ஏங்கிட்ட அவர் தலை குடிஞ்சுதான் பேசுவாப்புல வாங்கல என்ன சும்மா எந்திரிச்சு வாங்க பாத்தீங்களா தம்பி அது வாங்கிட்டு இல்ல எல்லாத்தையுமே அவர் தலை தான் பேசுவாரு அதுதான் ஆமா ஓகே ஹீரோயின் ஹீரோயின் எப்படின்னா இங்கே எப்படி அமைதியாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஸ்பாட்லேயும் அமைதியாக இருக்கிற மாதிரி ஆமா ஆமாம் நிஜமா ஆமாம் நல்லா நடிக்கிறான் ஆமாம் இவங்க இங்கேயும் நடிக்கல ஸ்பாட்லேயும் நடிக்கல அது வேற விஷயம் அதை நான் சொல்ல வேண்டிய சார் சிங்கம் புலியான சிங்கம் புலியானலாம் மனுஷனே கிடையாது இல்லை தெய்வத்துக்கு சமானம் காமெடியில் ஒரு தெய்வத்துக்கு சமானம் அதனால் அண்ணன் வேற லெவல் வேஸ்ட் ஆஃப் டைம் வேறு எதாவது இப்படி சொல்லிட்டீங்க இப்போ ஒரு செக் வைக்கிறோம் டேரக்டர் சார் அந்த அனுபவத்தை வந்து டேரக்டர் சார் வந்து எனக்கு அதிகமான கான்வர்சேஷன் கொடுத்தாரு இந்த படத்தில்

நான் வந்து எல்லா ஷோலயுமே ரொம்ப கண்டிப்பா இருக்கிற ஒரு விஷயம் ஷோல்டர் கொஞ்சம் ப்ராடாக இருந்தால் அவங்களை பத்தி பேச மாட்டேன் எதிர்பார்க்குறாங்கன்னா அவரை கூப்பிட்டு ஐட்டு பாத்தீங்க ஆமா இவரை கூப்பிட்டு மைக்க குடுக்க சொன்னீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு பல பிரச்சனை இல்லையா அவங்கள கூப்பிட்டு பார்த்தேன் அவங்கள கேரக்டர் பத்தியும் நான் பார்த்துக்கிட்டேன் தப்பு அவர் அடிக்க மாட்டாரு ரொம்ப சாஃப்டா வந்துருவாரு அண்ணனுக்கு எப்படி மருந்து தெரியாது தப்புன்னு தட்டினா உள்ள போடுவோம் அதுக்காக சார் சொல்லுங்கள் ஆர்கே சுரேஷ் வந்து பார்த்திங்கன்னா நான் அவர் வந்து ஒரு பேங்க் மேனேஜராக பார்க்கணுன்னு ஆசப்படுறேன் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் யாரும் இப்படி காட்ட மாட்டாங்க நீங்கள் எப்படி காமிச்சிருக்கீங்க அண்ணன் கூட வந்து கஃபர் பண்ணுறேன் அவர் கூட இப்போ எப்பயுமே வந்து கதையில் ஒரு முக்கியமான ரொம்ப ஒரு என்ன ஆக்ஷன் படத்தங்களில் ஹீரோ வந்து எவ்வளோ முக்கியமோ அதுக்கு மேலே ஆப்போசிட் வந்து முக்கியம் அப்புறம் இதே மாதிரி அந்த கதையில் வந்து சரவடி அப்படின்னு ஒரு கேரக்டர் அந்த சரவடி சன்னாசி சன்னாசின்னு சொன்னோடனே வேளராமூர்த்தி அண்ணன் தான் இந்த கேரக்டருக்கு அண்ணன் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் அப்படி கரெக்டாக நம்ம நினச்ச ஒரு இதை பிம்பமாக நிற்பாங்க அவங்க அதை சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சரவடி சரவடி அந்த கேரக்டர் கேட்கும் போதே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறோம் நம்ம எவ்வளோ வில்லன் பண்ணியிருந்தால் கூடயும் இப்போது இவர் அண்ணன் எதிர்பார்க்குற விஷயங்கள் கிடைக்கிற வரைக்கும் மாட்டார் அது மாதிரி இந்த படத்துலேயும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் எல்லாம் மொத்தமாக எல்லா டீம் பாத்தீங்கன்னா இது ஒரு எப்போதுமே ஒரு வெற்றி கூட்டணி தான் அது அண்ணன் வந்து இருந்து அந்த அவங்க ஃபஸ்ட்டு காம்பினேஷன் அது இருக்குது அதே மாதிரி காம்பினேஷன் சன் டிவி காம்பினேஷன் இந்த நானும் அப்பாவும் இருக்கும் ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏன்னா அவனெல்லாம் நாலு தடவை வாயிலே குத்திட்டேன் அது ஒரு மறக்க முடியாத சம்பவம் அந்த படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இந்த குடும்பத்தை போலி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிப்படுவேன் மாப்பிள்ள தூக்கி அந்த கலப்பு மேல ஜட்டியோட உட்கார வச்சு நான் ஜட்டியோட உட்காந்து எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த பெண்கொள்ளா காட்சியை உட்கார வச்சு அந்த குடும்ப பக்கத்துல அஸ்டன்ட் வர புண்ணில் கமலஹாசன் கட்ட போறக்கும் தீவிரவாதி போட்டு குத்துவான்ல அந்த கெட்ட போச்சுட்டு உட்காந்துருக்கான் மாப்பிள்ள அந்த உதடு ஓரத்த லைட்டாக வீண் குத்துவான் வதக்குன்னு சரி முதல்ல மிஸ் ஆயிருச்சு சரி தப்புச்சுட்டு ஏன்னா பிளட்லாம் நிறையா இருக்கு அடுத்து ஒன்மொரு நார் டேரக்டர் அப்போ தான் சிக்கி வேலை முறையே ஒட்டான் ஒரு வர்டு நங்குன்னு இப்படி உதடு கிழிஞ்சிருச்சு ரத்தம் ஒட்டை கொட்டுன்னு அங்கே ஷூட்டிங் பார்த்துருக்க ஒருத்தன் காவு வாங்கிருச்சு முனியாண்டி அப்போ படம் ஹிட்டு அப்படின்னா குத்துனது எனக்கு என்ன சொல்லி அப்படி நம்ம சம்பவங்கள் நிறைய நடந்துச்சு படத்துல அந்த மாதிரி இல்ல நம்ம அவங்களும் பயங்கரமா அடி ஏன்னா சில ஷார்ட்டில் க்ளோஸில் மேட்ச் ஆக இந்த படத்தோட மெயின் பாத்தீங்கன்னா அவங்க அந்த அந்த வந்து அந்த போட்டு நடந்து வரும்போது அப்படி நடந்து வரும்போது அப்படி ஒரு அப்படி ஒரு வீரமா இருந்தேன்னா சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டேன் சார் அந்த அளவுக்கு நல்லா அவங்களும் ஆக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ரொம்ப படம் வந்து ரொம்ப கமர்ஷியலா பெருசா வந்திருக்கு இப்ப நீ அடிச்சு புடிச்சு கேஸ் போட சொல்லி கொடுத்துருக்கிய அது யார் ஆளுக்கு தெரியுமா எதுக்கு நீங்க இவ்வளவு அமைதியா இருக்கீங்க

உட்காந்துருக்க மாதிரியே தான் ஒரு உணர்வு இருக்கும் இந்த படத்தில் வந்து நிறையா சீன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னாரு சரி இந்த ஓடுறதெல்லாம் பண்ணணும் அப்படின்னாரு ஏன் ஓடுவேனே அப்படின்னு சொல்லி ஓடினேன் அன்னே நாளைக்கு ஒரு கிணத்துலேருந்து குதிக்கணும்னே அப்படின்னாங்க அழகாக குதிப்பனே அன்னே அன்னே பயங்கரமாக சின்ன வயசுலேருந்தே நீச்சல்லாம் பயங்கரமாக அடிப்பார் ரிவர்ஸில் அடிப்பார் முன்னாடி அடிப்பார் என்ன உசன் உசைன் போல்ட்டு அளவுக்கு ஒரு ஃபீல் பண்ணிட்டார் சரின்னு சொல்லிவிட்டு நானும் போனேன் மறுநாள் இந்த கிணத்துல தான் குதிக்க போகிறேன்னு பார்த்தா அது ஒரு அறுபது அடி கீழே இருக்கும் தண்ணி என்னங்க கிணத்துல குதிக்க சொன்னேன் இது என்னங்க அப்படின்னாரு இல்லைண்ணே நீங்கள் தான் குதிக்கிறேன்னு சொன்னி அறுபது அடி நாற்பது அடி ஐம்பது அடிக்கு மேலே இருக்குல்ல இல்லை என்ன அப்படின்னாங்க அப்புறமேல்தான் அந்த லோக்கல் மேனேஜர்கிட்ட கேட்டேன் என்ன நைட்டே அவர் நல்லா குதிப்பாருன்னு சொல்லி தண்ணியெல்லாம் பிடுங்கி விட்டு போயிட்டாருனே அதில் முப்பது அடி கீழே இறக்கி விட்டுருக்காருனே அண்ணே நிறையா நேரம் ட்ராவல் பண்ணி விழுகணும்னே ஓ இது பெரிய பிளானாக இருக்குது இப்படி இந்த படத்தை முடிச்சுட்டு சீக்கிரம் எஸ்கேப் ஆயிடணும் அப்படிங்கிறதுல தான் இருந்தேன் மற்றபடி ஒரு மண் சார்ந்த படம் ஆ

உங்களுக்கு நம்பிக்கைங்க நான் வந்து இது வரைக்கும் எந்த படத்துலேயும் பண்ணதில்லை சரி ஆனால் ஒரு படத்தில் முழுசாக என்னை நம்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைரக்டர் முத்தியாசாருக்கு தான் நன்றி சொல்லணும் படம் முழுக்க வர்றதுங்கிறது வந்து என்னை நம்பி ஒரு பக்கம் விக்ரம் பிரபு இருக்காரு ஒரு பக்கம் வேலராமூர்த்தி ஒரு பக்கம் சிங்கியம்பூலி ஒரு பக்கம் சமுத்திரக்கணி இதுக்கிடையில் ஒரு சாதாரணமாக ஒரு கல்லூரி பேராசிரியராக ஒரு நாடகம் சொல்லிக் கொடுக்குற ஒருத்தனை நடிக்க வச்சது அப்படிங்கிறது வந்து அவருக்கு தான் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரியப்படுத்தி ஒரு பெண் இப்படி தான் இருக்கணும் இன்றைக்கி இருக்கிற சமூகத்தில் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையில் விவசாயிகளுடைய பிரச்சனை ஒரு பெண்ணுக்கு ஏற்படுற பிரச்சனை ஒரு சாதாரண குடிமகனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு படத்தில் இன்றைக்கி இருக்கிற சமூகத்திற்கான ஒரு படமாக வந்திருக்குங்கிறது தான் ஒரு ஒரு சமூக பார்வையாளனா பார்க்குறேன் எந்த கருவியை தொட்டால் தீட்டுன்னு சொல்கிறாங்களோ அந்த கருவியின் வழியாக விவசாயிகளுடைய பிரச்சனையை சொல்லியிருக்கிற சமுத்திரக்கண்ணியினுடைய கேரக்டர் முழுக்க முழுக்க பறை என்கிற ஒரு கருவியின் வழியாக ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டு ஒன்று போதும் இந்த படம் எங்கேயோ போய் நிற்கிறது பாண்டி இப்பெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கிறத கேட்கும் போதே வந்துட்டு எப்படா படம் வரும் அப்படின்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் நீங்க சொல்லுங்க அதாவது ஃபர்ஸ்ட் ரொம்ப நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா கும்கியில இதே பாரு ரொம்ப நாளுக்கு அப்புறமா திருப்பி ஒரு கம் பேக் எப்படி ஃபீல் ஆச்சு இவருதான் ஹீரோன்னு தெரியும் போது ரொம்ப ஹாப்பி நிஜமாவே ரொம்ப ஹாப்பி கிஸ் இல்லை ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஒர்க் பண்ணது கிஸ் எனக்கு வந்து அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு கும்கிக்கு அப்புறம் மீட் பண்ணதே இல்லை இந்த படம் ஷூட்டிங் அப்போ தான் நாங்கள் மீட் பண்ணுறோம் ஈவன் நாட் இன் என்னி அவார்ட் ஷோஸ் எதுலேயும் மீட் பண்ணல ஸோ இங்கே வந்து ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு இன்னும் லைக் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி லைக் யூ நோம் ஃபார் லாங் டைம் அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இருக்குல்ல இட்ஸ் நாட் யா அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்போ பார்த்த லக்ஷ்மி மேனனுக்கும் இப்போ பார்க்குற லக்ஷ்மி மேனனுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் என்ன அப்போது ரொம்ப குவாயிட்டாக இருந்தாங்க ஏன்னா பிகாஸ் ஷி வாஸ் நாட் வெரி கம்ஃபர்டபுள் வித் தமிழோட ஆனால் இப்போது ரொம்ப நல்லா பேசுகிறாங்க கலைக்கவும் செய்வாங்க ஸோ அதனால் ஈஸியாக இருந்துச்சு என்னென்னா ஷீ இஸ் க்ரோன் ஸோ வெல் அஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் ஒரு செவன் இயர்ஸ் செவன் இயர்ஸ் கேப் கழித்து மீட் பண்ணுறோம் அண்டு எங்கள் ரெண்டு பேருக்கும் வி ட்ராவல் அர் ஓன் லைஃப்ஸ் அண்ட் கம் ஹியர் ஸோ அப்படி இருக்கும் போது இட் இஸ் வெரி ஈஸி ஒர்க்கிங் அதை சொன்ன மாதிரி ஒரு பழைய ஃப்ரெண்டோடு திருப்பியும் மீட் பண்ணுற மாதிரியே தான் இருந்துச்சு அண்ட் டேரக்டரோட ஷீஸ் ஆல்ரெடி ஒர்க் த்ரீ டைம்ஸ் ஸோ அவங்க ஏற்கனவே தேவர் இன் சிங் ஸோ நான் ஒருத்தான் அது உள்ள வரணும் ஸோ ஈஸியாக இருந்துச்சு எல்லாமே